ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு ஒரு ஸ்லீவ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்லீவ் அப்படிங்கும் போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ஸ்லீவ் அது மாதிரி தான் நம்ம வந்து போட்டுட்டு இருப்போம். அப்போ அது வந்து நம்ம ரெகுலராக ஒரே மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து அந்த ஸ்லீவோ அல்லது அளவு பிளவுஸை வச்சோ அப்படியே ட்ரா பண்ணி கூட நம்ம வந்துட்டு அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் இப்போ வர ஸ்லீவ்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்போ ஸ்லீவ் வருது, அதே மாதிரி ஆஃப் வந்து பஃப் வச்சு வருது, ஆஃப் வந்து நார்மலாக வருது, அதே மாதிரி பெட்டல் ஸ்லீவ் வருது, ஃபுல் ஹேண்ட் வருது, 3/4 வருது, இப்படி நிறைய வந்து ஸ்லீவ்ஸ் வந்து நமக்கு மாடல்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நம்மக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எனக்கு தெரியாது அப்படின்றத விட அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். பேசிக்கான கட்டிங் வந்து எல்லாத்துக்குமே ஒன்று தான். அதாவது ஒரு ஹாஃப் ஸ்லீவ் அப்படின்னா ஒரு 6 இன்ச் வருது அப்படின்னா சுற்றில் ஒரு 12-13 இன்ச் வருது அப்படின்னா அது பேசிக்கா நம்ம போடுற ஒரு ஸ்லீவ் தான், ஸ்லீவ் பேட்டர்ன் தான். அப்ப அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே நம்ம போடுறோம். எந்த விதமான மாடலா இருந்தாலும் அதுக்கு பேசிக் என்ன அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் தான். எந்த ஒரு ட்ரெஸ் நம்ம தைச்சாலும் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம ஒன்று நம்ம உடம்புக்கு வச்சுருப்போம். அதை வச்சு தான் டிசைன் டிசைனாக ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணுவாங்க. அந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஈஸ் அலவன்ஸ், சீம் அலவன்ஸ் எல்லாமே கொடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம். இப்போ ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான், ஒரு ஆஃப் ஸ்லீவ் அப்படின்னா பேசிக் எல்லா ஸ்லீவுக்குமே பேசிக் வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் தான். இப்போ அந்த ஸ்லீவ் வந்து நம்ம எப்படி போடுவோம்? ஒரு சிலர் நினைக்கிறாங்க ஒவ்வொரு பஃப்புக்கும் ஒவ்வொரு ஃபுல் ஹேண்டுக்கும் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் எப்படி தைக்கிறது, இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸ்லீவ் அப்படிங்கிறது பேசிக்காக ஒரே ஒரு விஷயம்தான். அதை கரெக்டாக நம்ம ஆம்ஹோலுக்கும் லென்த்துக்கும் தகுந்த மாதிரி லூஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணாவே போதும். வேற எதுவுமே அதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வந்து ஒரு ஸ்லீவனுடைய லென்த் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 இன்ச் இருக்கு. அதனுடைய சுற்றளவு பார்த்தீங்கன்னா 12 இன்ச் இருக்கு. இப்போ இதுதான் வந்து நமக்கு ஒரு ஸ்லீவனுடைய 2 மெஷர்மெண்ட் தான் நம்ம வச்சிருப்போம். இந்த மெஷர்மெண்ட் வச்சுதான் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுவோம். அப்போ ஸ்லீவ் எதை வச்சு பேஸ் பண்ணுவோம்னா ஆம்ஹோல் ரவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த ஆம்ஹோல் ரவுண்டு பாடியில என்ன ஆம்ஹோல் ரவுண்ட் நம்ம வச்சிருக்கோமோ அந்த ஆம்ஹோல் ரவுண்ட் வர மாதிரி அதையும் இதையும் நம்ம மேட்ச் பண்ணி தான் ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணுவோம். இப்போ பாடியில வந்து 16 இன்ச் வந்து ஆம்ஹோல் வருது. அப்போ நம்ம 8 இன்ச் வர மாதிரி நம்ம இதை வந்து மார்க் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லீவுக்கு நம்ம லென்த் எவ்வளோ, ஸ்லீவனுடைய நீளம் எவ்வளோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த 7 இன்ச் அப்படிங்கிறது, அதாவது இந்த 7 இன்ச் அப்படிங்கிறது நம்ம ரெடியான அளவு. போடும்போது நமக்கு 7 இன்ச் இருக்கணும். அப்போ அது மடிக்கிறதுக்காக அந்த சீம் அலவன்ஸுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம கிளாத் விடணும். அப்போ ஒரு ஃபோல்டிங்க்காக இங்கே வந்துட்டு ஒரு 1.5 இன்ச் விடுறோம். இதுவே லைனிங்காக இருந்தால் 1/2 இன்ச் அல்லது 1 இன்ச் எப்படி வேணாலும் நம்ம விட்டுக்கலாம். 1.5 இன்ச் அப்படிங்கும்போது நார்மலாக அப்படியே ஃபோல்டு பண்ணணும் அப்படின்னா 1.5 இன்ச் கண்டிப்பாக வேணும். இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா 1/2 இன்ச் வந்து நமக்கு ஷோல்டருக்கு இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது பாடிக்கும் ஸ்லீவும் ஜாயின் பண்ணுற இடத்துல சீம் அலவன்ஸ் வந்து நமக்கு 1/2 இன்ச் வேணும். அப்போ இது ரெண்டுமே நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம விடுற அளவு. இது ஃபோல்டிங்காகவும் இது சீமுக்காக தையலுக்காகவும், சீம் அப்படின்னாவே தையல் தான், தையலுக்காக விடுற அளவு. அப்போ இதுல இருந்து இங்க ஒரு அளவு நமக்கு வேணும். அதாவது அண்டர் ஆர்முக்கும் மேல இருக்க உடம்புக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நம்ம உடம்பு அப்படின்னா இப்போ இங்க இருந்து இப்படிதான் நமக்கு வந்து அண்டர் ஆர்ம் இருக்கும். அப்போ வந்து இங்க இருந்து இந்த அளவுக்கும் இங்கேயும் இங்கிருந்து நம்ம எடுக்கிற லென்த்துக்கும் இங்கிருந்து இங்கே நம்ம எடுக்கிற லென்த்துக்கும் பாத்தீங்கன்னா வித்தியாசம் வரும். அந்த வித்தியாசம் 3 இன்ச் 2.5 இன்ச் அந்த மாதிரி வரும். ஏன்னா இந்த ஷோல்டர் அவுட்டரில் போச்சுன்னா இது கம்மியாக வரும், இல்லாட்டினா நார்மலாக இங்கே இருந்த இந்த அளவுக்கும் இங்கே அண்டராமுக்கும் நமக்கு வந்து அளவு வித்தியாசம் வரும். அந்த அண்டராம் அளவு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பாடிக்கு வந்து நம்ம ஒவ்வொரு அளவு வந்து மெயின்டைன் பண்ணுவோம். அதாவது 3 இன்ச் 3.5 இன்ச் 4 இன்ச் இந்த அளவுக்கு நம்ம வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதுக்கு பெருசாலாம் கால்குலேஷன் போட்டோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நார்மலாவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3.5 இன்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இங்க வந்து 1/2 இன்ச் தைக்கிறதுக்காக போயிடும். அப்ப இங்க வந்து இந்த அடிக்கை அளவு 3.
இந்த அண்டர் ஆர்முக்காக நம்ம விடுற இங்கிருந்து இந்த அண்டர் ஆர்முக்காக நம்ம விடுற அளவு தான் இங்க வந்து நம்ம என்ன சொல்றோம்னா அடிக்கையினுடைய நீளம். இது வந்து மேல் கையினுடைய நீளம் வந்து 7 இன்ச்சு. அப்ப இங்கிருந்து இங்க வந்து 3 இன்ச்சு, அதாவது 3.5 இன்ச்சா வைக்கிறோம். அப்பதான் வந்து இங்க ஒரு 1.5 இன்ச்சு நமக்கு போயிடும். இந்த இடத்துல ஒரு லைன் போடுறோம், இங்க இது ஒரு லைன் போடுறோம். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம டோட்டலா இது ஒரு ஃபோல்டிங் பீஸ் தான். கை பொறுத்த வரைக்கும் மேலே வந்து மடிப்பு பகுதி தான் எடுக்கணும், ஓப்பன் பகுதி எடுத்துடக்கூடாது. அதனால இது வந்து ஃபோல்டிங் சைடு. அதே மாதிரி மேக்சிமம் கை பார்த்தீங்க அப்படின்னா நீட்டமா வரணும், வீவிங் வந்து ஸ்ட்ரெயிட்டா வரணும். அதாவது செல்வெஜ் வந்து இப்படி நேரா வர மாதிரி தான் நம்ம வைக்கணும். குறுக்க வர மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா கை வந்து நம்ம போடும்போது ஸ்ரிங்க் ஆகும் போதா இருக்கட்டும், கொஞ்ச நேரம் போட்டிருக்கும் போதா இருக்கட்டும், என்ன ஆகும்னா அப்படியே டைட்டா பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்போ வந்து அது என்ன ஆகும் அப்படின்னா அது எக்ஸ்பெண்ட் ஆகுறது வந்து கம்மி. அதே மாதிரி நம்ம நீல வாக்குல போட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ரீயா இருக்கும், போடுறதுக்கும் ஈஸியா இருக்கும். எந்த ஒரு ட்ரெஸ்ஸா இருந்தாலுமே நம்ம நீல வாக்குல போட்டுதான் நம்ம ஸ்டிச் பண்ணணும், அதுதான் ஸ்டிச்சிங்குடைய ப்ரொசீஜர். ஆனா இப்ப சுடிதார் மெட்டீரியல் ஆகட்டும், இல்ல சுடிதாருக்கு நம்ம ஸ்லீவ் கட் பண்றதாகட்டும், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம குறுக்கல எடுக்கிற மாதிரி தான் வரும். அப்படியே குறுக்கல எடுக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் லூஸ் இருந்தா தான் நம்ம போடும்போது அது கரெக்டா வரும். ஆனா நீல வாக்குல சுருங்குற துணியினுடைய அளவும் குறுக்கு வாக்குல சுருங்குற துணியினுடைய அளவும் பாத்தீங்கன்னா நிறையவே வித்தியாசம் வரும். நீல வாக்குல போடுறது கம்மியா தான் சுருங்கும், குறுக்கு வாக்குல போடும்போது ரொம்ப மேல போன மாதிரி இருக்கும். அதனால அதுலயும் வித்தியாசங்கள் இருக்கு, அதை வந்து நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா மேக்சிமம் நம்ம ஒரு சுடிதா இருக்கு, ஒரு ஒன் சைடு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் ஒரு சைடு வந்து குறுக்காவும் நம்ம கிளாத் போட்டு தைச்சோம்னா அது நீங்க தண்ணியில போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லென்த்தா இருக்கிறது கம்மியா தான் நமக்கு அந்த ஸ்ரிங்கேஜ் தெரியும். ஏன்னா அது வந்து சுற்றளவுல சுருங்கும். குறுக்கு வாக்குல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமா சுருங்கின மாதிரி இருக்கும், அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மேல போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான இந்த சுருங்கிறதுக்கு தண்ணியில போடுறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் வருது. அதனால மேக்சிமம் நீங்க மெட்டீரியலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. ஆனா நீல வாக்குல போட்டு தைச்சாதான் நீட்டா வரும், ஃபிட்டிங் வரும் அப்படிங்கிறத பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் ஸ்லீவுக்கெல்லாம் கம்பல்சரி முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெயிட் போடுங்க. சப்போஸ் முடியலன்னா மட்டும்தான் நம்ம கிராஸ் போடணும். கிராஸ் போட்டும் போதுமே நீங்க கொஞ்சம் லூஸ் கொடுத்துதான் ஆகணும். அதே மாதிரி பூ டிசைன்ஸ் எல்லாம் வந்துருச்சு, லைன் ஸ்ட்ரைப் லைன் வருது, இதெல்லாம் வந்து குறுக்குல போட்டா நல்லா இருக்காது, ஸ்ட்ரெயிட்ல தான் போடணும் அப்படின்னா அது செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் வந்து நீல வாக்குல போடுறது, டிசைனுக்கு பேஸ் பண்ணி நம்ம போடும்போது அது குறுக்கு வாக்குல போட்டா தப்பு இல்லை. ஆனா அது கொஞ்சம் அந்த ஃபிட்டிங்ல உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இப்ப லென்த் மார்க் பண்ணியாச்சு, ஃபோல்டிங் மார்க் பண்ணியாச்சு, அடிக்கையினுடைய அளவு மார்க் பண்ணியாச்சு. இந்த 3.5 அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே அளவா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வருது. 3.5 அப்படிங்கிறது வந்து மேக்சிமம் ஒரு 36 சைஸ் வரைக்கும் 3.5 இன்ச்சு ஓகே தான். அதுக்கு மேல 38-40 எல்லாம் போகுதுன்னா 3¾, 4¼ இப்படி போகும். ஏன்னா இந்த கையுடைய அளவு அதிகமாகும் போது இந்த அளவும் நமக்கு அதிகமாகணும். இது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த 3.5 கூட நம்ம குறைச்சிக்கலாம். ஏன்னா நீங்க அது ஒன்று ரெண்டு ஸ்லீவ் கட் பண்ணும் போது நீங்களா மெஷர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா தெரியும். ஏன்னா இந்த அளவே பாத்தீங்க அப்படின்னா மேல வந்துருச்சுன்னா ஷோல்டர் கீழே ஃபால் ஆகும். ஏன்னா அடிக்கை வந்து துணியை இழுக்கும் போது மேல் கை வந்து இறங்க ஆரம்பிக்கும். அப்ப இந்த இடம் வந்து நம்மளுடைய ஆமுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நமக்கு கிளாத் விடணும். அப்படி விட்டா மட்டும்தான் நமக்கு கை அசைக்கும் போது ஷோல்டர் வந்து கீழே இறங்காம இருக்கும். அதனால மேக்சிமம் இந்த அளவு நீங்க அதிகமா கொடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன இது வருதோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க குறைச்சிக்கலாம். ஆனா இந்த இடம் ரொம்ப விட்டுட்டோம்னாலும் இந்த இடத்துல வந்து சுருக்கம் வர மாதிரி இருக்கும். அதனால மேக்சிமம் 3.5 இன்ச்சு வைங்க. அதுக்கு மேல அளவு கூட நீங்க சேர்த்து வச்சுட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவு மேக்சிமம் கரெக்டா வரும். இப்ப இதுல வந்து 16 அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆம்போலினுடைய சுற்றளவு. இதே அளவுதான் நம்ம பாடிக்கும் நம்ம வச்சிருப்போம். இங்க 1/2 இன்ச்சு விட்டுட்டு இங்க நம்ம பாடியில மெஷர் பண்ணும் போது 8 இன்ச்சு வருதா 7¾ இன்ச்சு வச்சிருக்கீங்களா அப்படிங்கறது முக்கியம். இங்க 7¾ வச்சிருந்தா இங்க இருந்து டேப்பை கிராஸ் பண்ணி இங்க 7¾ நீங்க மார்க் பண்ணுங்க, இல்ல 8 வச்சிருந்தா 8 மார்க் பண்ணுங்க. ஆம்ஹோலுக்கும் நான் நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஆம்ஹோல் பாடியோட ஒட்டிதான் வரணுமே ஒழிய ஸ்லீவ் பக்கம் போயிடக்கூடாது. அப்படி ஸ்லீவ் பக்கம் போறதுக்கு காரணம் நீங்க குறைச்சு ஆம்ஹோல் வச்சீங்க அப்படின்னாலும் இந்த ஆம்போல் உயரத்தை கம்மி பண்ணினீங்கனாலும் கை பக்கம் போயிடும். அப்போ என்ன ஆகும்னா கை அசைக்கும் போது ஷோல்டர் ஃபால் வரும். அதனால அதையும் நல்லா அந்த ஆம்போல் வந்து கரெக்டான லூஸ் கொடுத்து நீங்க வச்சுக்கோங்க. இப்ப இதுல இருந்து இதை 7¼ நான் வச்சிருக்கேன்.
இப்ப இந்த இது வந்து கிராஸ் தான் பண்ணி வச்சிருக்கேன், இது வந்து வச்சிருக்கேன். இந்த இடத்துல கையினுடைய சுற்றளவு அப்படின்னா 6 12 1/2 6 இன்ச்சு, அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு. இந்த இந்த இடத்துல 1.5 இன்ச்சு வைக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம இதுதான் நமக்கு கையினுடைய அமைப்பு. இது எல்லாமே நீங்க போட்டிருவீங்க, எல்லாமே ஓகே. இந்த இடத்துல அந்த கர்வ் கொடுக்கறது மட்டும் எப்படின்னு தெரியல, இதுக்கு என்ன அளவு வச்சு நம்ம வைக்கணும்னு தெரியல அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து இது ஒரு டவுட்டு. நான் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இது வந்து இந்த லைன் வந்து ஸ்ட்ரைட் லைன். இப்ப இதுல வந்து நீங்க மிட் பாயிண்ட் வச்சுக்கோங்க, இதுல இருந்து இதுல ஒரு மிட் பாயிண்ட் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 1/2 இன்ச்சும் இந்த இடத்துல 1/2 இன்ச்சும் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இங்க இருந்து வராது கரெக்டா இந்த 1/2 இன்ச்சில் கொண்டு வந்து இதுல விட்டுருங்க. இங்க உள்கை வந்து இதுல இருந்து 1/2 இன்ச்சு கொண்டு போய் இதுல விட்டுருங்க. இது வந்து நான் எதுக்காக ஒரு அளவு கொடுக்குறேன் அப்படின்னா, இது வந்து அப்ராக்சிமேட்டா கொடுக்குற அளவு தான். அதுக்காக இந்த ஆம்போலுக்கு இது செட் ஆகுது அப்படின்னா, இதை விட பெரிய ஆம்போலுக்கு இது செட் ஆகுமா அப்படின்னா அது டவுட் தான். ஏன்னா நீங்க ஆம்போலினுடைய இந்த ஷேப்பை வந்து வரைஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு இப்படி இந்த ஷேப்பு வந்து நீங்க எந்த அளவுக்கு வரைஞ்சு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஸ்லீவ் ஃபினிஷிங் வருமே ஒழிய, ஒவ்வொன்றுக்கும் நீங்க மெஷர் பண்ணி பண்ணி வச்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும்னா, இப்படி கொடை மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது தூக்கிட்டு இருக்கும். ஏன்னா அது கரெக்டான அந்த டீப் அந்த ஷேப் வெட்டலைனா. அதனால மேக்சிமம் நீங்க ஆம்ஹோல் அப்படின்னாவே இந்த ஷேப்பு வந்து நல்லா வரைஞ்சு பழைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பின் கை, இது வந்து முன்கை. எல்லாருக்கும் நம்ம எது இப்ப இது நம்ம அதுல பிளவுஸ்ல பிளவுஸ்ல இந்த இடத்துல போடும்போது இங்க எவ்வளவு அளவு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அதுவும் நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன், பர்டிகுலரா இந்த அளவு தான் வைக்கணும்ன்ட்டு நம்ம ஒரு அளவு சொல்லவே முடியாது. அதே மாதிரிதான் இந்த கர்வ் வரைகிறதும் நம்ம வந்துட்டு கரெக்டா இந்த அளவு தான் நீங்க வரையணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது ஃபேட்டா இருக்கவங்களுக்கு, சதைப்பிடிப்பா இருக்கிறவங்களுக்கு இந்த டீப் வந்து கொஞ்சம் கம்மியா வச்சா போதும். லீனா இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா ஃபேன்சியா லூஸ் கொடுத்து ஒரு ஸ்லீவ் வைக்கிறாங்க அப்படின்னா இது கொஞ்சம் அதிகமாகவும் நம்ம வெட்டுறோம். அது ஒவ்வொன்றும் ஸ்லீவை பொறுத்து தான் நம்ம வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணுவோம். இப்போ ஒரு ஸ்லீவ் அப்படின்னா இந்த இடத்துல இந்த பாயிண்ட் ரெண்டும் கொஞ்சம் தூரம் ஒரே அளவா வரணும், இல்லைன்னா இந்த இடத்துல லூஸ் வரும். இந்த ஆம்ஹோல் வந்து கரெக்டா வெட்டல அப்படின்னா இந்த பக்கம் முன் பக்கம் லூஸ் வரும். இந்த இடத்துல கரெக்டான டீப் ஆம்ஹோலுக்கு கரெக்டான ஷேப் கொடுக்கலன்னா முன் பக்கம் லூஸ் வரும். இது எல்லாமே தான். அதே மாதிரி இங்கேயும் நிறைய கிளாத் விட்டுட்டீங்கன்னா இங்கேயும் லூஸ் வரும். இதுதான் வந்து ஒரு ஸ்லீவுக்கு நம்ம பாடியோட அட்டாச் பண்ணும்போது லூஸ் வர்றதுக்கான காரணங்கள். ஒன்று வந்து பேக் வந்து ரொம்ப அதிகப்படுத்தி வெட்டுறோம், அதனால பின்னாடி ஆம்போல் லூஸ் வரும். அதே மாதிரி முன்னாடி வந்து கரெக்டான இதில் வெட்டல, அதாவது ஃப்ரண்ட்ல நம்ம வெட்டியிருக்க டீப்புக்கும் ஸ்லீவில் நம்ம வெட்டியிருக்க டீப்புக்கும் ஈக்குவல் இல்லை அப்படின்னாலும் இந்த பக்கம் லூஸ் வரும். அதே மாதிரி டீப் ஆம்போலுக்கு இந்த இடத்துல ஷேப் கொடுக்கல அப்படின்னாலும் இந்த இடம் லூஸ் வரும். இந்த இடம் வந்து ஸ்டார்ட் ஆகுற இடத்துல இது ரெண்டும் கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் ஒரே அளவா இருந்தா மட்டும்தான் பின்னாடி வந்து அந்த கிச்சத்துக்கிட்ட இருக்கிற லூஸ் வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி லூஸ் வர்றதுக்கான காரணங்கள் வந்து இது. அதே மாதிரி நம்ம லென்த்தா ஸ்லீவ் வைக்கும் போது எல்லாருக்கும் வந்து இப்படியே ஒரே மாதிரி ஸ்லீவ் இருக்குன்னு சொல்ல முடியாது. சிலருக்கு இந்த இடத்துல பள்ளம் வரும், அப்பவும் இந்த இடத்துல லூஸ் வரும். அப்போ அந்த இடத்துல எப்படி எந்த இடத்துல அவங்களுக்கு இதாகுதோ அந்த இடத்துல லைட்டா ஒரு தையல் போடணும். இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ்ல வந்து நிறைய லூஸ் ஆகுறதுக்கோ அல்லது நமக்கு ஃபிட்டிங் வராம போறதுக்கோ நிறைய காரணங்கள் வந்து இருக்கு. நம்ம பிளவுஸ் தைக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அளவெடுத்து தைச்ச உடனே அவங்களுக்கு ஃபிட் ஆகுது அப்படின்னா அது அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டா இருக்கு. ஒரு பிளவுஸுக்கு வந்து கரெக்டான ஒரு அளவெடுத்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ற அந்த ப்ரொசீஜர் வந்து அவங்க பாடிக்கு கரெக்டா செட் ஆகுது. அவங்க ஏஜ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன பொண்ணுங்களா இருப்பாங்க. அதுவே கொஞ்சம் ஏஜ் கூட கூட சதைப்பிடிப்பு அதிகமாக, செஸ்ட் வந்து சாகிங் ஆக, நமக்கு பேக்ல சதைப்பிடிப்பு அதிகமாக, மேக்சிமம் பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு ஒரு 40க்கு மேல எல்லாம் போனோம் அப்படின்னா
இந்த ஆம் கிட்டையும் இந்த பேக்கு இந்த ஆம் ஹோல் கிட்ட மட்டும்தான் சதைப்பிடிப்பு அதிகமாகும். அப்போ அவங்களுக்கு ஆம் ஹோல் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வைக்கிற அளவே நம்ம வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக செட் ஆகாது. அதனால அந்த அளவுகளை வந்து நம்ம அப்பப்போ பார்த்து செக் பண்ணிக்கணும். ஒரு 3 மந்த்ஸுக்கு ஒருக்க அவங்க கிட்ட வந்து நம்ம மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம மாத்திக்கணும். ஏன்னா ஒரே மெஷர்மெண்ட்ஸ்லேயே வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து அது ஃபிட் ஆகும்னு சொல்ல முடியாது. எல்லாருமே ஆரம்பத்துல நல்லா இருந்தது, இப்ப போக போக இப்படி ஆகுது அப்படின்னா அது நம்ம பாடியோடைய கண்டிஷன் தான் காரணம். அதனால நம்ம அப்பப்போ நம்ம ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி அளவு எடுத்து அப்பப்போ தைச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ட்ரெஸ் போடுறதுலயே நம்ம வந்து அந்த கரெக்டான ஒரு ஃபிட்டிங் வந்து நம்ம கொடுக்க முடியும். இப்ப இந்த வீடியோல நீங்க ஒரு ஸ்லீவ்னா என்ன, அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், எப்படி கட்டிங் பண்ணணும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம தைக்கும் போது இங்க எவ்வளவு கிளாத், இங்க விடுற கிளாத்துமே பாத்தீங்கன்னா அந்த 1.5 இன்ச் அப்படிங்கறதே அதிகம்தான். ஏன்னா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா மொத்தமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா என்ன பண்றதுன்னா லூஸா இருக்கும், பிரிச்சு விடணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து அதிகமா விடுறோம். அப்ப அது கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். அதை விட அதிகமா விட்டோம் அப்படின்னா பிச்சமெல்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும், குத்த ஆரம்பிக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஏன்னா உள்ள நிறைய துணி சுருட்டி வச்ச மாதிரி இருக்கும். இப்ப இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்லீவ் வந்து நீங்க இதுல என்னென்ன சேஞ்சஸ் நான் பண்ணிருக்கேனோ அந்த மாதிரி போட்டு இதுல என்னென்ன மிஸ்டேக் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினா நான் இந்த வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்ப இதை பார்த்துட்டு நீங்க உங்களுடைய இத கரெக்ஷன்ஸை வந்து நீங்க சரி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.